வணக்கம் ஓங்கார குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பர்களிடம் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் வாங்க அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க திருவாரூர்லேருந்து வரங்க உங்க பேருங்க ஐயா எவ்வளோ நாளாங்க ஐயா குடியிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கோம்மா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்க ஐயா கண்டிப்பாக சொல்லுங்க ஓம் அகத்தீசா எனவே ஓம் முருகா ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகா எனவே சர்வ வல்லுவை படைத்த சர்க்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகளுக்கு சரணம் சரணம் ஐயாவோட குடில் பெருமை பேசுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் குடிலுக்கு முதல் முதல்ல வரும்போது சைவத்துக்கு மாறி தான் அந்த குடிலுக்கு வர ஆரம்பித்ததே முதல்ல வரணும்னு அந்த புத்தகத்தை கையில் எடுக்கும்போது சைவத்துக்கு மாறி தான் அந்த குடிலுக்குள்ளே நுழைய முடிஞ்சது என்னால் ஏன்னா பிறப்பில் வந்து சைவம் ஆனால் வெளியில் போய் வெளியூரில் வேலை பார்க்கும்போது அசைவத்தை சாப்பிட்டு பழகினதுனால அசைவத்தை தொட தொடுக்கிட்டே வந்து அந்த புத்தகம் ஞானத்திருடி புத்தகம் ஈரோடில் நான் வேலை பார்க்கும்போது கிடைச்சது ஞானத்திரோடி புத்தகத்தை கையில் எடுக்கும்போது சைவத்துக்கு மாறினதுக்கப்புறம் தான் அந்த புத்தகமே என் கையில் கிடச்சிது அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து படிச்சுட்டு திரும்ப ஒரு ஒரு வாரத்துலேயே நான் குடிலுக்கு வர வாய்ப்பு கிடச்சிது ஆசான்கிட்ட வந்தோன்னே முதல்ல என்னன்னே தெரியாது முதல்ல ஞான தீட்சை வாங்கினேன் வெண்துகில் தீட்சை அப்படின்னு வாங்கினேன் தீட்சை வாங்கினோடனே ஐயா சொன்னாங்க வெற்றிப்பா அப்படின்னாங்க முதல் கடை முதல் தடவை வரும்போதே எனக்கு தெரியாது ஆசானோட ஆசை முழுமையாக நம்மளுக்கு கிடச்சிது அப்படியே படிப்படியாக நாம் வரும் அதுவும் வரும்போது ஐயாட்ட வந்து ஐயா வீடு கட்டணையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கண்டிப்பாக ஆசை உண்டுப்பா வீடு கட்டுவேன் அப்படின்னாங்க ஐயா வேண்டிகிட்டு போய் வீடு கட்டணும் ரெண்டாயிரத்தி பதினாலே திரும்ப வீடு கட்ட ஆரம்பிச்சு ஆசானோட ஆசியில் நான் ஐயாவோட அகத்தீச நாமத்தை பேரை சொல்லி தான் வீட்டுக்கு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சேன் திரும்ப ஐயாவோட முழுமையான ஆசி நம்மளுக்கு கிடச்சிருக்கும்போது கண்டிப்பாக ஐயோட ஆசி தான் கிடச்சிது அப்படின்னும் போது ஐயோட நாமத்தை சொல்லி ஐயோட பேர் தான் வீட்டுக்கு வச்சேன் மகான் ஆறுமுக அரங்கர் இல்லைன்னு வீட்டுக்கு பேர் வச்சேன் ஐயாட்ட வந்து சொன்னேன் ஐயா ஏன்ப்பா என் பேரை வச்ச பெரியவங்க இருக்கும்போது என் பேரை ஏன்ப்பா வச்சேன் அப்படின்னா இல்லையா நீங்கள் தான் எனக்கு சர்வதெய்வ குரு நீங்கள் தான் முருகப்பெருமானு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு அந்த ஒரு செகண்டில் நான் அப்போலேருந்தே இருக்கேன் ரெண்டாவது இப்போ சமீபத்தில் என் பையனுக்கு ரொம்ப ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டரும் வந்து ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் திரும்ப டாக்டர்கிட்ட ஊர்லேருந்து மன ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மனைவி மட்டும் தனியாக திருச்சிலேருந்து அழைச்சிட்டு வராங்க ஒரு ஹாஸ்பிட்டல் உடனிருக்காம உடம்புலாம் கொப்பலம் கொப்பலம் வீங்கி போச்சு அப்புறம் ஐயாட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது எதார்த்தமாக பேசும்போது ஐயாட்ட பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் ஃபோன் பண்ணிணா ஐயாவோட ஆசை கிடச்சாப்பா ரெண்டு மூணு நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடும் ஒன்று கால படாதப்பா நீங்கள் போங்க அப்படின்னாங்க அங்கே போய் மூணு நாள் என் பையனுக்கு வந்து அழைச்சிட்டு போகும்போது அவங்க கேன்சர் டெஸ்ட் எடுத்து அனுப்பிச்சாங்க ஆனால் வந்து அந்த இன்னும் உறுதியான தகவல் சொல்ல முடியல மனைவி சொன்னாங்க கண்டிப்பாக வந்து பையன் இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க நான் ஆசானை முழுமையாக நம்பினதுனால கண்டிப்பாக நம்ம மூணு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடும் ஒன்றும் காலப்படாத அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஐயாட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து நான் வேண்டிகிட்டே தினமும் மனைவி மகன் நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்துலேருந்து வேண்டிகிட்டே வந்தேன் குடிலுக்கு ஐயாட்டை ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரியே மூணே நாளில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து டிசி டெஸ்ட்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க மூணாவது நாள் டெஸ்ட்டு வரும்போது இங்கே பையனுக்கு பார்த்தீங்கன்னா இரு ஐயாயிரம் தான் இருந்துச்சு அந்த வெள்ளை அணுக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் தான் இருந்துச்சு ஒரு பையனுக்கு நார்மலாக ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கணும் அந்த சின்ன வயசு பையன் மூணு வயசு பையனுக்கு அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் டெஸ்ட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு மணி நேரத்தில் திரும்ப திரும்ப மாற்றங்கள் இருபத்தஞ்சி ஐயாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஆச்சு ஒரு லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு டாக்டர் மூணு ரிசல்ட்டையும் வாங்கி பார்த்துட்டு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாரு பக்கத்தில் இருந்தவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க மெடிக்கல் மிராக்கல் எப்படி அப்போ தான் வந்து அந்த ஆசானோட பெருமையை நம்ம வந்து கூட இருக்கவங்க உணர முடியுது நம்மளுக்கு ஏற்கனவே உணர்ந்துட்டேன் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க உணரணும்னா கண்டிப்பாக ஆசான் இந்த மாதிரி தான் உணர்த்த முடியும் அப்படிங்கிற போது பையனை அதுமாரி காப்பாற்றினாங்க ஒரு தடவை இல்லை மூணு தடவை காப்பாற்றிருக்காங்க ஆசான் அந்த அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வீட்டுக்கு போகும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டியிருக்கோம் எலக்ட்ரிஷன் கரண்ட் தவறுதலாக கொடுத்துருக்காங்க இபி வயர் பார்த்திங்கன்னா கீழே வந்து பூமியில் போது அது கூட எர்த்தையும் ப்ளஸையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க அந்த பையன் போய் காலை வைக்கிறான் அதில் தூக்கி அடித்து பெரியவங்க யாருமே கால் வச்சு அவ்வளோ ஓல்டேஜ் வரும் அந்த இதுலேயும் காப்பாற்றினாங்க மாமியார் வீட்டில் ஒரு தடவை டிவி மேலேருந்து அவன் மேலே விழுந்துருச்சு சின்ன வயசு பையன் அவன் மேலே டிவியே விழுந்துருச்சு ஆனால் சின்ன ஒரு துவாரம் தான் இருக்குது அதில் தூக்கி அவனை உட்கார வச்சுருக்காங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அத்தனை தடவை ஆசானை அவனை காப்பாற்றிருக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வாழ்க்கையில் நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ் இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஐயாட்ட வேண்டிகிட்டே நான் போனேன் கண்டிப்பாக ஒன்றும் ஆப்ரேஷன் இப்போதைக்கு தேவையில்லைப்பா கண்டிப்பாக ஒன்றுமே தேவையில்லைப்பா அப்படின்னாங்க ஆசானோட அற்புதங்கள் சொல்லலாம் நிறைய சொல்லிட்டு இருக்க வாழ்க்கையில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக நிச்சயம் நம்புங்க சைவத்துக்கு மாறுங்க கண்டிப்பாக சைவத்துக்கு மாறினா மட்டும்தான் அது நீங்கள் உணர முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி அன்னதானம் பண்ணாலும் சைவத்துக்கு மாறாமல் அந்த அன்னதானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனோட பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதில் எந்த மாற்றமும் இல்லை யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ கோடிகள் வைத்திருந்தாலும் அதில் ஒரு இல்லை கண்டிப்பாக நீங்கள் மனதார சைவத்துக்கு மாறி ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணாலும் கண்டிப்பாக அதனோட பலன் நிச்சயம் உங்களை கைவிட்டு போகாது நிச்சயம் உங்கள் குலத்தையும் உங்கள் குடியையும் காப்பாற்றுங்க கண்டிப்பாக சைவத்துக்கு வாங்க அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ஓங்கார குடியில் வந்து ஆசான தரிசனம் பண்ணுவாங்க நிச்சய மாற்றம் உறுதி நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக ஆசான் கண்டிப்பாக நம்மளை நம்மளையும் உலகத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை முருகா முருகாங்க அரங்காசரணம் ஆசானோட பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி சிறப்பாக கூறின நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஐயா நன்றி முருகாசரணம் அரங்காசரணம்